ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு என் வீட்டு தோட்டத்தில் வீட்டிலேயே வெற்றிலை கொடி பதியம் எப்படி போடுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா வெற்றிலை கொடியோட கட்டிங்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதிலே நிறைய கணு இருக்கும். ஒவ்வொரு கட்டிங்லேயும் 4-5 கணு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து மண்ணுக்குள்ளே வைக்கும் போது 3 கணு உள்ளே போய் அதிலிருந்து நமக்கு வேர் விட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கப்போ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம மண்ணு கொட்டி இந்த மாதிரி வளைச்சி அதில் வச்சுருக்கணும். இனி இது 15 நாள் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 15 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த தண்டுகளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த கணுவிலேருந்து இந்த மாதிரி பச்சையாக சின்ன இலைகள் வந்திருக்கு. நம்ம வச்ச ரெண்டு கட்டிங்லேருந்துமே வந்திருக்கு. இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெற்றிலை கொடியை பொறுத்த வரைக்கும் நிழலில் தான் நல்லா வளரும். அதே மாதிரி மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி தெளிச்சுட்டே வரணும். இப்போ நம்ம 1 மாதம் கழித்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்டுகளில் வந்துட்டு சின்ன சின்ன இலைகளே வந்துருச்சு. 2 தண்டில் இருந்துமே வந்துருச்சு. நிறைய 3-4 இலைகள் வந்துடுச்சு. இது இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வேறு பேக்கில் மாற்றிக்கலாம். பேக்கில் வந்து நம்ம ஸ்டார்டிங் வைக்கும்போதே நல்லா பெரிய பேக்காக பார்த்து வைக்கணும். இப்போ இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒவ்வொரு கணுவிலேருந்து எவ்வளோ வேர் விட்டு உங்களுக்கு வந்திருக்குன்னு. நம்ம வைக்கும்போது வெறும் கணுவாக மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நல்லா வேர் வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டையுமே எடுத்து நம்ம புது பேக்கில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கடைகளில் வந்து வெற்றிலை கொடி வாங்குகிறோம் அப்படின்னா 30-50 ருபீஸ்க்குள்ளே நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்டேருந்து கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா 1 மாதத்தில் வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி கொடியை வந்து ரெடி பண்ணிட முடியும். இதை வந்து நம்ம இன்னொரு பேக்கில் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொண்டு போய் ஊனி விட்டுறலாம். இப்போவும் ஊனும் போதும் அந்த வேர்பகுதி வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஊன்றி வைக்கணும். இது வந்து இப்போ நிழலான இடத்துல தான் வைக்கணும். எப்போவுமே உச்சி வெயிலில் வந்து வெற்றிலை கொடியை வைக்கக்கூடாது. அதே மாதிரி இது கொஞ்சம் வளர ஆரம்பித்ததும் நீங்கள் நடுவில் வந்து ஒரு குச்சியை ஊனி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை சுற்றி இந்த வெற்றிலை கொடி வரும். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு கொடி மாதிரி ஏதாவது கட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து இதை சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும். அவ்வளோதாங்க, இந்த வெற்றிலை கொடி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே வளர்க்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.